நூறு ஆரஞ்ச வாங்குறாப்புல என்ன ரேட்டுக்கு? ரூபீஸ் 350 பாத்தீங்களா? நூறு ஆரஞ்சையே 350 ரூபாய்க்கு வாங்கிருக்கிறாப்புலனா ஒரு ஆரஞ்சு எவ்வளவு இருக்கும்? 350 ரூபாய். கீழே அந்த 100 ஆரஞ்சு போடுங்க. ஒரு ஆரஞ்சோட ரேட்டு எவ்வளவு வருது? 3.5 வருது. சரி, ஓகே. சோல்ட் அட் த ரேட் ஆஃப் ரூபீஸ் 48 பர் டசன் விக்கிறாப்புல. இது வாங்கினது வாங்கிய விலை, காஸ்ட் பிரைஸ். இப்போ விக்கிறாப்புல ஒரு ஆரஞ்சு எவ்வளவு விக்கிறாரு? 48 பர் டசன். ஒரு டசன்ல 12 இருக்கும். ஒரு டசன்னாலே 12 தான். அப்போ ஒரு டசன்னா 12 ஆரஞ்சு 48 ரூபாய். அப்போ ஒரு ஆரஞ்சு எவ்வளவு ஆச்சு? 4 ரூபாய். ஒரு ஆரஞ்சு என்ன ரேட்டுக்கு விற்கிறாப்புல? 4 ரூபாய். 3.5 வாங்கி 4 ரூபாய்க்கு விற்றா லாபம் தானே கிடைக்கும். எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 0.5 கிட்ட ப்ராஃபிட் கிடைக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா லாபம் அமௌண்ட்டை மேலே எழுதிருங்க, வாங்கிய விலை என்னன்னு பார்த்தா அது அப்படியே அதுக்கு கீழே எழுதுங்க. பர்சன்டேஜில் கேட்குறனால சைடில் 100 போட்டு சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிருங்க. இதை சால்வ் பண்ணிடலாமா? 5/35 × 100 பாயிண்ட் ரிமூவ் பண்ண மேலே இங்கிலேயும் 10 மல்டிப்ளை பண்ணுங்க, காணாம போயிடும். அடுத்து 1575 100 அடிச்சா ஆன்சர் 100 எத்தனை 7 இருக்கு? ஐ திங்க் 17 அமைச்ச 3 0, 30 எத்தனை 7 இருக்கும்? 4 7 28 அமைச்ச 2, அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 14 இந்த ரிமைண்டர் அப்படியே இங்கே எடுத்து எழுதுங்க. இந்த 7 கீழே போடுங்க. இதுதாங்க ஆன்சர். 14 2/7% என்பதே கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரியான ஒரு க்வெஸ்சனை எக்ஸாம்ல கேட்டாலும் சும்மா வேற லெவலில் வச்சு செஞ்சு விட்டுருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இப்படித்தான் கேட்பான்.